ஹே ஆர்மி, வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம எஃப்எஃப்ஓட லாஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும். ஐ ஹோப் நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இது சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதோட நம்ம சேனலில் எஃப்எஃப் முடிய போகுது. ஐ மீன் பிடிஎஸ் வியோட எஃப்எஃப் முடிய போகுதுன்னு சொன்னேன். ஒரேடியாக சேனல் இழுத்து க்ளோஸ் பண்ணிட்டேன்லாம் நினச்சிக்காதீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நெட் கார்டு தீர்ந்து போச்சா, அதனால் வந்து எல்லாத்துக்கும் கரெக்டான பிக்சர்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியல. நான் பிக்சரை கலெக்ட் பண்ணால் நாளைக்கு காலையில் தான் அப்லோடு பண்ணணும். ஏன்னா கொஞ்சோண்டு தான் எம்பி இருக்குது, இருக்கிற எம்பியே 300 MB தான். அதுவும் நான் ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணுறதுல எம்பி செலவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அப்புறம் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியாது, அடுத்த நாள் காலையில் தான் அப்லோட் பண்ண முடியும். அதனால் வந்துட்டு இப்போதைக்கு எங்கள் ஃபோன் கேலரியில் வந்து எவ்வளோ பிக்சர்ஸ் இருக்கோ அதை லேப்டாப்புக்கு அனுப்பி இப்போதைக்கு டெம்பரவரியாக வாய்ஸ் ரெக்கார்டர் பண்ணி வந்து உங்களுக்கு இந்த எஃப்எஃப் போடுறோம். கவலைப்படாதீங்க, பிக்சர் தான் வந்து சூட்டபிளாக கிடைக்கலையே தவிர மற்றபடி நமக்கு பிக்சர் தான் முக்கியம், நமக்கு கண்டென்ட்டு தான் முக்கியம். அதனால் வந்துட்டு யாரும் வரி பண்ணிக்காதீங்க. அண்ட் வந்து போன வீடியோவில் வந்து கமெண்ட் செக்ஷன் போடலைல்ல, அதனால் இந்த வீடியோவில் நம்ம கமெண்ட் செக்ஷன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, என் எக்ஸு பாய் ஃப்ரெண்டோட வீடியோ இதோட முடியுது, அவனோட லவ் ஸ்டோரி முடியுது. நீங்கள்லாம் வந்து போன தடவை நான் சொல்லியிருந்தேன், என்ன கவி வந்து உங்கள் எக்ஸு பாய் ஃப்ரெண்ட்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு பையர்கிட்ட வந்து ஒரு மாதம் கூட முழுசாகவே இருக்க மாட்டேன், பிகாஸ் எனக்கு ஆல்ரெடி வந்து ஒரு வேறு ஒரு க்ரஷ் இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஜேகேயோட எஃப்எஃப்ல என்ன போட்டு காட்டுறேன், என்னோடய பையர் யார் அப்படின்னு போட்டு காட்டுறேன். இப்போதைக்கு இருந்துக்கிட்டு இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பொறுமையாக சொல்கிறேன் என்னோடய பையர்ஸை பற்றி. ஓகே, இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செம்மையாக இருக்குக்கா கண்டென்ட்டு, எடிட்டிங் வேறு லெவல் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்புறம் மரண காமெடி, இதுக்கு மேலே நான் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அன்சப்ஸ்கிரைப் தான் பண்ணணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. என்னாச்சு அஷு பப்பியோ, என்னாச்சு அஷுமாக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும், அன்சப்ஸ்கிரைப் பண்ணி திரும்பி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு கீழே இருக்க கமெண்டு கீழே பாருங்களேன், ஜேகேயோட எஃப்எஃப் போடுங்கக்கா ப்ளீஸ் அனுசியா. டே பாப்பா, ஒன்று என்ன எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா, எனக்கு ஒன்று நல்லாவே தெரியும். இன்றைக்கினா சேனல் ஆரம்பித்ததுலேருந்து என்னை சப்போர்ட் பண்ண பொண்ணு, உனக்காகவே நான் ஜேகேயோட எஃப்எஃப்லாம் போடுவேன் சரியா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணிக்காது. இனிமேல் இந்த கமெண்டே நீ போடக்கூடாது, என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு சுமி சுமித்ரா, ஹாய்க்கா ப்ளீஸ் ரீ மை கமெண்ட். அக்கா யூ ஹாவ் ஏ பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கா. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்ட சொல்லு பார்க்கலாம் பாப்பா. நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் பாரு, எனக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்டு, எத்தனை எக்ஸ் லவர், எத்தனை பேர் இப்போ கரண்ட்டு க்ரஷ் அப்படிங்கிற லிஸ்ட்டை மட்டும் நாளைக்கு சொல்கிறேன் பாரு. அப்புறம் நான் உன்னோட சிஸ்டராக இருக்கலாமான்னு கேட்டிருக்கேன். உன் சிஸ்டர் கொஞ்சம் ப்ளே கேர்ள், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா இருந்தால் நீ நான் இப்போ சிஸ்டராக இருந்துக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, எனக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அடுத்த கமெண்ட் வந்து சுஜியாக்கா முன்னாடி பிக்சரும் மாற்றுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்கா. ஆக்சுவலி தம்ப்நெயில் ஆல்ரெடி வந்து செட் பண்ணிட்டோண்டா, அதனால தான் வந்து எங்களால் சேஞ்ச் பண்ண முடியல. இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி ரொம்ப மட்டமான தம்ப்நெயிலே வைக்க மாட்டோம், கவலைப்படாதீங்க. ஓகே, இன்றைக்கான கமெண்டை முடிச்சாச்சு. முன்னாடி சொன்ன மாதிரியே தான் இருந்துட்டு பிக்சர்ஸ் கிடைக்கல, அதனால் இருக்கிற பிக்சரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோணும். என் சல்ல குட்டிங்களா, ஒரே ஒரு தடவை அக்காவுக்கு வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கள், ஜேகேவிலேருந்து மாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கான எஃப்எஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னையோட லாஸ்ட் எஃப்எஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒம்சே இருங்க, இப்போ நான் ஏன் இப்படி குளறேன்னு தான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லை, ஸ்கிரிப்ட் பேப்பரு மழை பெஞ்சு காற்று அடிச்சனால அந்த பக்கம் ஓடி விழுந்துருச்சு, நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு வாசிக்கிறேன் எஃப்எஃப். ஓகே, என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வி வந்து நம்ம ஜேகே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் ரூமில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஜேகே இங்கே என்னடா நடந்துட்டுருக்கு, யார் எப்படி அந்த காயை வந்து இந்த டான்க்கு தெரியும் அப்படின்னொன்னே ஜேகே வந்துட்டு சொல்கிறார். ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப பிஸியாக இருந்தீங்களா, ஸோ அதனால் வந்து டான் வந்து ரொம்பவே வந்து தனிமையில் இருந்தா, நாங்களும் என்னென்னமோ பண்ணி அவளை வந்து அந்த மூட்லேருந்து எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒன்றும் முடியலண்ணா. அதனால் என்னண்ணா, அண்ணா நீ எதுக்குண்ணா இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்க, இங்கே பாரு உனக்கு என்ன இப்போ ஃபீலிங்கு சொல்லி பார்க்கலாம். அவன் நம்ம ஜிம்மி நான் சொன்ன மாதிரி இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, உனக்கு என்ன இப்போ பிரச்சனை, டான் அக்கா யார் கூடயோ போகிறாங்க, யார் கூடயோ டேட் பண்ணுறாங்க, உனக்கு என்னென்னா பிரச்சனை, உன் லவ்வர் இருக்கா தானே, உன் லவ்வர் கூட இருக்கிறத விட்டுட்டு நீ ஏன்னா சும்மா டான் டான்னு டான் டான்னு சொல்லிகிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நீ தானே அன்றைக்கி எங்ககிட்ட சொன்னேன், நான் கல்யாண வெட்டிங் ஹாலில் அன்றைக்கி நீ என்ன எங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டே சொன்னேன், எனக்கு வந்து எனக்கு அந்த பொண்ணை தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஐ மீன் நான் ட்ரீமில் பார்த்தா அந்த பொண்ணை தான் பிடிச்சிருந்துச்சி, எனக்கு இப்போ இந்த டானை சுத்தமாகவே பிடிக்கலன்னு தானே சொன்னேன். அதான் பாரு உனக்கு அங்கே பாரு உன் மனசை தொட்டு பாரு, உன் மனசாச்சு என்ன சொல்லுதுன்னு பாரு, அந்த இடத்துல டான் டான்னு சொல்லுதா, இல்லை தான் நாங்கள் உன் எக்ஸு எக்ஸுன்னு சொல்லிகிட்டு இருக்க. அதனால் நான் என்னங்கிறேன்னா, நம்ம டான் அக்கா சொன்ன மாதிரியே தான், நீ யாரை லவ் பண்ணுற அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, உன்னை யார் லவ் பண்ணுறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு நீ யாரை லவ் பண்ணுறங்கிறது முக்கியம் கிடையாதுன்னா, உன்னை வந்து எக்ஸ் லவ் பண்ணுறாங்க, அதனால் நீ அவங்களும் பேச்சப் ஆயிக்கோ. அதனால் டான் அக்காவை டிஸ்பேச் பண்ணிவிட்டு நாங்கள்
அப்புறம் வந்து டானக்கா, நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து டானக்காவை கூட்டிகிட்டு போய் காயண்ணாக்கு செட் பண்ணி விட்டுடுறோம். எப்படி பார்த்துன்னு வச்சுக்கேன், உனக்கு ஈக்குவலாச்சு, எங்களுக்கு ஈக்குவலாச்சு, பிரச்சனை ஃபினிஷு. சரி, நீ என்னை கூட்டிகிட்டு வந்து ரொம்ப நேரமாக தனியாக பேசிகிட்ருக்க, எங்கள் பாரு எங்களுக்கு ட்ரிப்புக்கு வர ரொம்ப டிலே ஆகுது, அதனால் நான் கிளம்புறேண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே வந்து அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு. நம்ம ஜேகே போனதுக்கப்புறம் நம்ம வி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவள் எக்ஸல் அவரை வந்து கூப்பிட்றாரு, கொஞ்சம் ரூமுக்கு வர முடியுமா அப்படின்னு கூப்பிட்டோன்னே அவங்களும் இருந்துக்கிட்டு வராங்க. இதோட இந்த இடத்துல சீனை கட் ஆகிடுச்சு. அந்த பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இருந்துக்கிட்டு முதல்ல சொன்ன மாதிரியே தான் இருந்துட்டு ஜிமின் வந்து அவங்கெல்லாம் அந்த பக்கம் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் அவள் அவர், அதுக்கப்புறம் நம்ம டானோட ஃப்ரெண்டு எல்லாம் இவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. நம்ம ஜேகே மட்டும் பாவமாக சின்ன பையன் மாதிரி அங்கங்கே ஸ்நாக்ஸ் எங்கேயாவது இருந்துச்சுன்னா ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் கப்புள் கப்புளாக சுற்றுறாங்க. ஏன் நம்ம தான் சிங்கிளாக கிடக்கிறோம் அப்படின்னு நம்ம ஜேகே அவரும் ஒரு பக்கம் அவரோட ட்ரீம் வேர்ல்டில் மறந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காய் அந்த பையன் இருந்துக்கிட்டு டான் கிட்டே பார்த்து கேட்குறான், ஆக்சுவலி வந்து நீ இந்த மேரேஜ் எதுக்கு பண்ணிக்கிட்ட அப்படின்னு. டான் இருந்துட்டு சொல்கிறாங்க, எனக்கு வந்து இந்த மேரேஜில் இஷ்டமே கிடையாது, நான் வந்து என்னோடய மேரேஜ் அன்றைக்கி செவ்வரியை குச்சி ஓடணும் தெரியுமா, போன எண்ணெய் தான் பிடிச்சி இழுத்துட்டு வந்து இந்த கல்யாணத்தை பண்ண வச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். காய் இருந்துட்டு, ஓ அப்போ சரி ஓகே, இத்தனை நாளாக அன்னைக்கு நீ மேரேஜ் அன்னைக்கு செவ்வரியை குச்சி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணல, இப்போ வந்து வீயை வந்து பிடிக்காம தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டியா, இப்போ வந்து நீ வந்து வீயை விட்டுட்டு போய் என்ன பண்ண போகிற, வேறு ஏதாவது இல்லை மறுபடியும் ரீமேரேஜ் பண்ணிக்குவி அப்படின்னு கேட்டோன்னே உடனே நம்ம டான் இருந்துட்டு, இல்லை எனக்கு அதை பற்றி சரியாக தெரில, எனக்கு என்னென்னு தெரில, அவனுக்கு பிடிச்சிருக்கு பட் அவனுக்கு தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது, அதனால் இருந்துக்கிட்டு பார்த்துக்கலாம் விடு காய், நீ ஏன் அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், நான் கொஞ்ச நாள் அப்படி தான் இருப்பேன், ஏன்னா வந்து இது நான் யாரையும் உண்மையாக லவ் பண்ணதே கிடையாதா, திடீர்னு அவரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவனை மறக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தானே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, இந்தியா போய் என் ஃப்ரெண்டு கூட கோவா போனோன்னா சரியாக போய்டும், கோவாவில் போய்ட்டு ஒரு நாலு நாள் படுத்து தூங்கிக்கிட்டு அப்புறம் அப்படியே மால்தீவ்ஸ் போய் நாலு போய் சுற்றிட்டு இருந்தேனா அப்புறம் நான் மறுபடியும் வந்து மேனேஜ் ஆகிடுவேன், அப்புறம் மறுபடியும் வீயெல்லாம் மறந்துட்டு திரும்பி ஒரு நார்மலான பர்சன் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே காய் இருந்துட்டு, சரி கோவா வந்து நல்லாயிருக்குமா அப்படின்னோன்னா, கோவாலாம் செம்மையாக இருக்கும், அதுவும் எங்கள் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி செம்மையாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே இவர் இருந்துட்டு, சரி ஓகே வா, இன்னைக்கு நீ வந்து சவுத் கொரியாவில் தானே இருக்கேன், சவுத் கொரியாவில் வந்து நம்சம் டவர் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு, நீ நானும் போகலாமா அப்படின்னு நம்ம காய் கேட்டோம். டான் வந்துட்டு, நம்சம் டவரா, நான் கூட நிறைய கேட்றாமலாம் பார்த்துருக்கேன், சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸ் அப்படின்னு சொன்னோன்னே, சரி வா நீ நானும் போகலாம் அப்படின்னு டான் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே இருந்துட்டு காய் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இருந்துட்டு நீ நானும் தனியாக போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே உடனே டான் இருந்துட்டு, இல்லை இல்லை ஜிமீனை விட்டுட்டு எப்படி போகிறது, ஜிமீனுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா வீக்கிட்ட சொல்லிட்டானா அப்புறம் பெரிய பிரச்சனையாகிடும் அப்படின்னு சொன்னோடனே, நீ ஏன் வீயை பார்த்து பயப்படுற, அவன் தான் வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கான்ல, நீ ஏன் சும்மா சும்மா அவனை கேர் பண்ணிக்கிற, இப்போ மட்டும் உண்மையாலுமே வீக்கோமே லவ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயா, இந்நேரத்து கண்டிப்பாக அவனுக்கு அவன் ஃபோன் பண்ணியிருந்துருப்பான், எங்கே இருக்க எப்படி இருக்க சாப்பிட்டியா தூங்குனியான்னு, அவனே அவனை பற்றி கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறான், அவனே அவனை பற்றி ஒரி பண்ண மாட்டேங்கிறான், நீ ஏன் வந்து வீ வீன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிற, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நான் அவனை என்ன கூட்டிகிட்டு போய் கடத்தவா போகிறேன், நான் இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க நம்சம் டவருக்கு தானே கூட்டிட்டு போறேன், உனக்கு என்ன நம்பிக்கிறேன்னா நீ கூட வரவேணா டான் அப்படின்னு சொன்னேன். டான் இருந்துட்டு, ஐயோ ஒன்னபே நம்பாம இருப்பேனா, அது மட்டும் இல்லாமல் நீ ஜிம்மினோட ஃப்ரெண்டு, நான் ஒன்னபே நம்ப இருப்பேனா, ஜிம்மின் எனக்கு அண்ணா மாதிரி, அப்படி பார்த்தா நீ எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொன்னோடனே காய் இருந்துட்டு, நல்ல வேலை நான் வந்து நீ என்ன தெரியுமா சொல்லுவேன் இருந்தேன், ஜிம்மின் எனக்கு அண்ணா மாதிரி, நீ எனக்கு அண்ணா மாதிரின்னு சொல்லலாம் சொல்ல வருவேன்னு நினைச்சேன், பட் நல்ல வேலை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டமா, அது ஒரு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாரு. இதோட இந்த இடத்துல வந்து சீன் கட் ஆயிடுது. இந்த பக்கம் திரும்பி நம்ம வீயோட வீட்டை கட்டுறாங்க. நம்ம வீ இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வச்சு எல்லாம் பேசிட்டாரு போல். அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துட்டு, பரவாயில்ல வீ, உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷந்தான், நான் இந்த விஷயத்துக்காக தான் உன்னை பிரேக்கப் பண்ணேன், பட் வந்து இப்போ நீ வந்து எக்கனாமிக்காக ரொம்ப வெல்த்தாக இருக்க, அதனால தான் இருந்துட்டு நான் திரும்பி உன்கிட்ட வர ட்ரை பண்ணேன், சரி பரவாயில்ல விடு, உன்னை விட்டால் எனக்கு என்ன வேறு பையன் கிடைக்காமலே இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எதனால் வந்து அந்த பொண்ணு வந்துட்டு வீ கூட பிரேக்கப் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஐ மீன் வந்து வீ இருந்துட்டு அப்போ தான் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்துட்டு போகிற, அந்த ஸ்டார்டிங் ரேஞ்சில் வந்து அந்தளவுக்கு பிஸ்னஸ் வந்து போயிருந்திருக்காது. அந்த மாதிரி சமயத்தில் இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த எக்ஸ் இருக்கா பார்த்தீங்களா, இவர் இருந்துக்கிட்டு பிஸ்னஸில் நல்லா போயிட்டுருப்பா. அப்படி போயிட்டுருக்கும்போது என்ன, சொசைட்டி வைஸ் பார்த்தா வந்து வீ வந்து இவளை விட கொஞ்சம் டம், கொஞ்சம் கீழே வந்து இருப்பார். இவன் கூட டேட் பண்ணால் வந்து பெர்ஸெல்லாம் வந்து என்ன பேசுவாங்க, நம்ம ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகுறது, நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பான், நம்ம வீ கிட்ட வந்து பிரேக்கப் பண்ணியிருந்திருப்பான். இந்த உண்மை வந்து வீக்கு இத்தனை இத்தனை மாதமாக தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். பட் வீ என்ன பண்ணியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா, இருந்துக்கிட்டு இந்த விஷயம் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருந்திருக்கும், இந்த விஷயத்தை ஆல்ரெடி வந்து ஜிம்மின் வந்து சொல்லியிருந்திருப்பார், இந்த விஷயத்துக்காக தாண்டா பிரேக்கப் பண்ணேன் அப்படின்ட்டு. அப்படி பிரேக்கப் பண்ணணும்னு தெரிஞ்சோன்னே வீ வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுவார், என்னடா இப்படி ஏமாற்றிட்டாங்க, என் பணம் தான் எல்லாமே வா அப்படின்னு. அப்போ ஜிம்மின் தான் வந்துட்டு, இல்லைடா பணம் வந்து எல்லாமே கொடுக்காது, இன்றைக்கி இருந்தால் எனக்காவது பாரு, கண்டிப்பாக நீ உன்னோட லவ்வை பார்ப்பேன், அப்படி பார்க்கும்போது அப்படியே உன் ஹார்ட் பீட்டெல்லாம் துடிக்கிற துடியில அப்படியே ரன்னிங் ரேஸே ஓடுண்டா மச்சான், அப்படியே எப்படி தெரியுமா இருக்கும், ரன் ரன்
அப்படின்னு வந்து மாஸ் பிஜிஎம்லாம் ஓடும் பின்னாடி, அப்படி ஒரு ஃபீலிங் உனக்கு எப்போ வருதோ அன்னைக்கு தான் மச்சான் நீ லவ்வில் விழுந்திருக்க அப்படின்னு சொன்னோன்னே வியூ இருந்துக்கிட்டு எனக்கு இதோட இந்த மாதிரி ஃபீலிங்கே வந்ததே இல்லையாடா அப்படின்னு சொன்னோன்னே, இதெல்லாம் வந்து பாஸ்ட்டு ஐ மீன் சொல்ல போனால் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி கதைதெல்லாம். ஜிம்மி நின்றுட்டு டே நீ இன்னும் லவ்வை பார்க்கவே கிடையாது, அவளை பார்த்தோன்னே அப்படியே நின்றுட்டு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்க பற்றி அப்படியே பார்த்தோன்னே விழுந்துடுறேன்னு அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே வீ இருந்துட்டு அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நான் உண்மைதான் ஜிம்மின் வந்து சொன்னது உண்மைதான், ஃபர்ஸ்ட் டைம் நீ எப்போ செவ்வரி குச்சி போனியோ டான் அப்பயே என்னோட மனசு அப்படிங்கிற ஒரு செவுத்துக்குள்ளே வந்துட்டு நீ நான் வந்து உன்னை ட்ரீமில் பார்த்த மாதிரி நீ இல்லை தான் ஒத்துக்கிறேன் பட் வந்து எல்லாத்துக்கும் வந்து எதிர்பார்க்குற மாதிரி ஒய்ஃப் கிடச்சிட்டா அப்புறம் லைஃப்பில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது, நான் ஒரு டாமு நீ ஒரு செரி அப்படி தான் இருக்கும் லவ்னா, நீ இத்தனை மாதமாக என் கூடையே இருந்திருக்க ஆரம்பம் நான் சொன்னது கூட உண்மை தான், இத்தனை மாதத்தில் நீ என்னைக்கு வேணால் என்னை விட்டுட்டு போயிருந்துருக்கலாம் பட் நீ என்னை விட்டுட்டு போகவே கிடையாது, கடைசி வரைக்கும் என் கூடையே தான் நின்றுட்டுருக்க, நான் தான் வந்து உன்னோட நல்ல மனசை புரிஞ்சிக்காமல் இந்த பைத்தியக்காரி பின்னாடி போயிட்டேன், ஆனால் இப்போ என்ன பண்ணுறது எல்லாம் என் கையை வீறி போயிடுச்சு, இந்த ஜங்குக் பையன் கூட நமக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான், என்ன பண்ணுறது இப்போ நான் உன்னை வந்து எங்கேன்னு தேடுறது, ஃபோன் பண்ணால் ப்ரெஸ்டீஜ் வேறு இடிக்குது, ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா நீ உன்னோட ஈகோனால ஃபோனையும் அட்டன் கூட பண்ண மாட்டேன், நான் என்ன பண்ணுறது டான் எங்கடான் இருக்க, இவ்வளோ பெரிய நாட்டில் உன எங்கடான் நான் போய் தேடுறது, அதுவும் நீ அந்த காய் பையன் கூட வேறு இருக்கிற, ஐயோ என்னத்தை சொல்கிறது நான் ஜிம்மினுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா ஜிம்மின்னு ஃபோன் பண்ணாலும் ஃபோனையே எடுக்க மாட்டேங்கிறான், எனக்கு இங்கே வீட்டில் உட்காந்துக்கிட்டு வயிற்றுக்குள்ள நெருப்பை கட்டின மாதிரி இருக்கே டான் எங்கடான் இருக்க, தயவு செஞ்சு வந்துடுடான்னு உன் வீக்கிட்டே உன் நீ தானே எப்பயும் சொல்லுவான் உன் ரசகுல்லா நான் என்னோட குலாப் ஜாமு நீ தான் உன்னோட கொத்து புரட்டா நான் தான் என்னை இப்படி அனாதையாக விட்டுட்டு போயிட்டே டான் வீட்டில் எங்கடான் இருக்க அப்படின்ட்டு வீட்டில் டானோட ஃபோட்டோவை பார்த்து பேசிட்டு இருப்பாரு, அந்த பக்கம் நம்ம காய் தலைவர்றதுட்டு அவர் சும்மா நங்குற மாதிரி நச்சு நச்சுன்னு இறக்கிட்டு இருப்பாரு, அப்படியே போட்டு ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்காரு டான் கிட்ட, அந்த பக்கம் வந்து காய் இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது இருந்துட்டு டான் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன என்னை வந்து ட்ரை இருக்கீங்களா அப்படின்னு சொன்னோன்னே இருந்துட்டு காய் இருந்துட்டு ஆமாம் ஏன்னா வந்து நானும் என்னோடய ஃபர்ஸ்ட் லெவலில் தோத்துருக்கேன், ஏன்னா நானும் ஒரு பொண்ணு ரொம்ப சின்சியராக பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த பொண்ணு என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா எனக்கு புரியுது உன்னோட ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, எனக்கு தெரியும் நானும் நீ சும்மா பிளைண்ட் டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் உன் ஹஸ்பண்டை வெறுப்பேற்றுறதுக்கு அப்படின்ட்டு, பட் என்ன தான் இருந்தாலும் இருந்துக்கிட்டு பட் சி த ரியாலிட்டி உன் ஹஸ்பண்டுக்கும் ஒன்று பிடிக்கல உனக்கு உன் ஹஸ்பண்டு பிடிச்சிருக்கு, அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு, எனக்கு என் லவ்வரும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, என் லவ்வருக்கு என்ன பிடிக்கல என் லவ்வருக்கு என் பணத்தை தான் பிடிச்சிருந்துச்சு, பட் அன்ஃபார்ச்சுனேட்டு எனக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு, இப்போ உன்னோட பிரேக்கப் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே டான் இருந்துட்டு மேபி வந்து எனக்கு தெரியல பட் என்னதான் இருந்தாலும் இருந்துட்டு நீ நல்ல பையனாக தான் இருக்கேன் ஆனால் அதுக்குன்னு வந்து உனக்கு சான்ஸ் இருக்குன்னா நான் சொல்ல கிடையாது அப்படின்னு சொன்னேன்னு காய் இருந்துட்டு எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது நீ என்ன வேணால் நினச்சிக்கோ என்னை பற்றி பட் நான் ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமே அப்படின்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் டான் இருந்துட்டு இல்லை இல்லை ஆக்சுவலி வந்து இதெல்லாம் வந்து அவ்வளோவா செட் ஆகாது பிகாஸ் வந்து நான் வியை தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் எனக்கு அவனை பார்க்கும் போதே எனக்கு ஹார்ட்டெல்லாம் துடிச்சிச்சு உன்னை பார்க்கும்போது எனக்கு ஹார்ட் கூட துடிக்கவே மாட்டேங்குது ஏன் எனக்கு நர்வஸாக கூட இருக்க மாட்டேங்குது பட் வி என் பக்கத்தில் இருந்தானு வச்சுக்கோ அதுவும் நாங்கள் இப்போ பெட்டில் படுத்திருப்போம் அப்படி பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது நடுவில் பில்லோ இருக்கும் பட் பில்லோ இருந்தால் கூட நான் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா வேணும்னே ராத்திரி ஆனால் இருந்துட்டு நான் வீ மேலே கால தூக்கி போடுவேன் கை தூக்கி போடுவேன் பட் அவன் வந்து அவன் ராத்திரியெல்லாம் இருந்துட்டு நான் என்ன தான் அவனை டார்ச்சர் பண்ணுவேன் ஆக்சுவலி நான் அதை வந்து தெரியாமலாம் பண்ணது கிடையாது நான் வேணும்னே தான் பண்ணுவேன் நான் வேணும்னே அவன் மேலே கால தூக்கி போடுவேன் கை தூக்கி போடுவேன் பட் வந்து அவன் என்னை வந்து திட்டவே மாட்டேன் தெரியுமா நான் காலையில் நினைப்பேன் சரி அவன் ராத்திரி வந்து நம்ம பண்ணது கண்டிப்பாக நம்மகிட்ட சண்டை போடுவோம் அப்படின்ட்டு பட் அவன் என்கிட்ட சண்டையே போட மாட்டான் தெரியுமா நான் எந்திரிச்சு இருந்துட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொன்னோன்னா அவனும் இருந்துட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவான் தெரியுமா அப்படியே என்னன்னே தெரியல எனக்கு அவனை பார்த்ததே அப்படி ஃபீல் ஃபீலாக ஆகுது அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தோன்னு இருந்துட்டு காய் இருந்துட்டு அப்போ உனக்கு அவ்வளோ பிடிக்குமா அவனை அப்படின்னு ஒன்னே ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அவனை அவன் இந்த உலகத்தில் எனக்கு எந்த பசங்களையும் அவ்வளோ பிடிச்சது கிடையாது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவனா அப்படின்னொன்னே காய் இருந்துட்டு ஆ ஓகே ஃபைன் எனக்கு கண்டிப்பாக உன்னோட ஹார்ட்டில் ஒரு இடம் கிடையாது அப்படிங்கிறத நீ பேசுறதே தெரிஞ்சிருச்சு சரி வா உன்னை வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன் எனக்கு தெரிஞ்சு நீ வீக்கிட்ட போய் ஓப்பனாக பேசு இந்த மாதிரி வந்து உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் அவங்ககிட்ட நீ சொல்லிடுடான் நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ ஏன் கண்டிப்பாக வந்து வீக் வந்து உன்னை புரிஞ்சுக்குவான் பிகாஸ் வந்து ஒருவேளை நீ சொல்லணும் அப்படின்னு வந்து வி எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் இல்லைனா இருந்துக்கிட்டு அவன் சொல்றதுக்கு ஒருவேளை தயங்கிட்டு இருக்கலாம் அதனால நீ என்னங்கிறான் நீ வந்து ஓப்பனாக வந்து போய் அவர்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொன்னோன்னே இருந்துக்கிட்டு என்ன இருந்துட்டீங்கன்னா டான் இருந்துட்டு ஏ காய் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இத்தனால எனக்கு வராத ஐடியாவை நீ கொடுத்துட்ட ரொம்ப தேங்க்ஸ்மா நீ உண்மையாமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க ஹக் பண்ண உடனே இந்த இடத்துல இந்த சீன் இதோட கட் ஆயிடுது அந்த பக்கம் நம்ம ஜேகே
என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் கப்பல் கப்பலா சுத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன பண்றது, கப்பல் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாரு. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு டான். அதுக்கப்புறம் காய் ரெண்டு பேருமே இருந்துட்டு அவங்க வந்த பார்க்ல கிடையவே கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னே தெரியல. உடனே ஜிமின் அண்ணாவிட்ட கூப்பிட்டு, ஜிமின் அண்ணா ஜிமின் அண்ணாங்க பாருங்க நான் டான் அக்காவையும் காணும் காய் அண்ணனையும் காணும் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு ஜிமின்னு. ஃபோன் பண்ணி பார்த்தா ரெண்டு பேருமே ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன நினச்சிக்க ஜிம்மின் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிம்மின் வந்து ஜேகே வெறுப்பேற்றுறதுக்கு சொல்கிறதுக்கு வருவார். ஏ அவங்க ரெண்டு பேரும் கப்புள்ஸ்டா அப்படி தான் இருக்கும், அந்த மாதிரி சிங்கிளுக்கெல்லாம் எங்கே தெரிய போகுது கப்புள் கோலெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜேகே இருந்துட்டு ஓ சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் கப்புளாகவே இருக்கட்டும் ஒரு பிரச்சனையும் கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேகே ஃபோன் எடுத்து உடனே வீக்கு தான் ஃபோன் அடிக்கிறாரு. அதனால் ஜேகே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனை போட்டு நம்ம வீக்கிட்ட வந்து சொல்கிறாரு, அண்ணா இந்த மாதிரி இருந்துட்டு காயும் நம்ம டானாக்காவும் சேர்ந்து வெளியே போயிருக்காங்க, அதையும் இங்கே யார்ட்டையுமே சொல்லவே இல்லை, காய் வந்து டானாக்கா கூட்டிகிட்டு எங்கேயோ போயிட்டானா அப்படின்னு சொன்னேன். வீதை கேட்டுட்டு வந்துட்டு ஜேகே நான் உங்ககிட்ட இதுக்கு தான் முதல்ல அப்பயும் உன்ட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன், இப்போ நான் எங்கே போய் டானை தேடுறது, நீங்கள் முதல்ல எங்கே இருக்கீங்க அப்படின்னோடனே, நாங்கள் இந்த மாதிரி ஒரு பார்க்கில் இருக்கோம் அப்படின்னோடனே, சரி காய்க்கு ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா ஃபோன் எடுத்தானா அப்படின்னு பார்த்தா வந்துட்டு இல்லைண்ணா காயோட ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது, நம்ம டானாக்காவோட ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது, எங்கே போனாங்கன்னே தெரிலண்ணே எனக்கு பயமாக இருக்கலாம். ஜிமீன் அண்ணாவை கேட்டால் ஜிமீன் அண்ணாங்கிறாரு கப்புள்ஸ்லாம் அப்படி தான்டா இருப்பாங்க, தயவு செஞ்சு நீ போடா உனக்கெல்லாம் சிங்கிள் உனக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாருண்ணா அப்படின்னோடனே வீர்ந்துட்டு, சரி எனக்கு தெரியும் டான் வந்து எப்படியா இருந்தாலும் ராத்திரி 12 மணிக்கு மேலே வெளியே இருக்க மாட்டேன், எப்படியா இருந்தாலுமே வீட்டுக்கு வந்துடுவா, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, டான் வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன் செகே, நீ வந்து பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு வீ வந்து காலை கட் பண்ணிடுறாரு. அதே மாதிரி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் காய் இருந்துக்கிட்டு நம்ம டான்கிட்ட வந்து கேட்குறாரு, உனக்கு வந்து எதனால் வீயை பிடிக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 3 பாயிண்ட் மட்டும் சொல்லு, இதனால தான் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு, அது மட்டும் நீ கரெக்டாக இருக்குது நீ சொல்கிற பாயிண்ட் வந்து பக்காவாக மேட்ச் ஆகுதுன்னா நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேர் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொன்னோன்னே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு வந்து சமைக்கவே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க டான். ஒரு தடவை நான் எங்கள் ஊர் பரோட்டா பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து நான் கிச்சனையே கொளுத்திட்டேன் முக்காவாசி, அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு பரோட்டா பண்ணிட்டேன், பண்ணி வந்து நான் வீக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன் வீ இது வந்து இந்தியன் பரோட்டா வீ அப்படின்ட்டு, ஆக்சுவலி வந்து நான் நிறைய பரோட்டா வந்து தீச்சிட்டேன், ஏதோ நல்லதாக இருந்த ஒரு 4 பரோட்டா மட்டும் எடுத்துகிட்டு போய் வீக்கிட்ட கொடுத்தேன், பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அந்த பரோட்டாவில் வந்து நான் சோரா மாவை அதிகமாக போட்டுட்டேன் அப்படின்ட்டு, வீயால் வந்துட்டு 4 பரோட்டாவையும் சாப்பிடவே முடியல பட் இருந்தாலும் என் மனசு கஷ்டப்பட்டு கூடாது அப்படின்ட்டு 2 பரோட்டா வந்து சாப்பிட்டுட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே ஓகே சரி ஓகே இதில் வந்து நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்ட்டு வந்து 50% நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு காய் சொன்னோன்னே, ஓகே ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சமைக்க தெரியாது வீடு கூட்ட தெரியாது, ஏன் இது வரைக்கும் நான் வீயோட ட்ரெஸ்ஸை கூட மடித்து வச்சது கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இருந்துட்டு நான் காலையில் என்னை எந்திரிக்கும் போது இருந்துட்டு என்னை யாராவது எழுப்பி விடணும், அதுவும் வந்து என்னை ப்ராப்பராக எழுப்பணும் தெரியுமா, என்னை வந்து எழுப்பும் போது என்னை யாராவது ரொம்ப கோவமாக ஒரு மாதிரி ஹார்ஷாக எழுப்பிட்டாங்கன்னா எனக்கு தலையெல்லாம் பயங்கரமாக வலிக்கும், அந்த நாள் ஃபுல்லாகவே நான் எல்லார்ட்டி சிடு சிடு தான் விழுந்துட்டுருப்பேன். பட் வீ வந்து தினமும் வந்து என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தினமும் போயிட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வருவான், நான் வந்து காஃபி தான் குடிப்பேன் காஃபி டீ குடிப்பேன் பட் வந்து வீக் அந்த பழக்கம்லாம் எதுவும் கிடையாது, பட் வந்து என் கூட வந்து பெட் டைமில் காலையில் பெட் காஃபி கொடுக்கும் போது இருந்துட்டு என் கூட யாராவது குடித்தாதான் எனக்கு குடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், அதுக்காக வீ வந்து இருந்துட்டு அவனுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட வந்து எனக்காக இருந்துக்கிட்டு என் கூட வந்து நான் டீ குடிக்கும் போது அவனும் குடிப்பான், அப்போ மூஞ்சி ரியாக்ஷனை பார்த்தா எப்படி தினமாக இருக்கும், 1 லிட்டர் பாய்சன் எடுத்து அவன் வாய்க்குள்ள ஊற்றுற மாதிரியே இருக்கும், பட் என்னதான் இருந்தாலும் வந்து அவன் எனக்காக பண்ணுவான் பட் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே ஒத்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேர் வந்து மேட் ஃபார் ஈச் அனதர் அப்படின்னு 75% நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, தேர்டு ஒரு பாயிண்ட் சொல்லாத மாதிரி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு காயை வேண்டாம் நிறுத்தி இதோட போதும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமே நீங்கள் ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அனதரா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு காய் கொண்டு வந்து நம்ம டானை வந்து வீட்டில் ட்ராப் பண்ணுறாரு, ட்ரா பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு காய் அதுக்கப்புறம் டான் ரெண்டு பேருமே தான் வீட்டுக்குள்ளே வராங்க, வீ தான் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாரு, ஓப்பன் பண்ணோடனே வந்துட்டியா டான் ஆக்சுவலி நான் ரொம்ப பயந்துட்டேன் சரி நீ உள்ளே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு எப்பயும் போல் காமாக தான் ஹேண்டில் பண்ணுறாரு. காயை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய ஹஸ்பண்டை நீங்கள் கொண்டு வந்து
சாரி சாரி என்னோடய ஒய்ஃபை கொண்டு வந்து நீங்கள் இங்கே விட்டதுக்கு அப்படின்னு சொன்னோன்னு இருந்துட்டு காய் இருந்துக்கிட்டு நீ என்ன எதுவும் என்கிட்ட கொஷின் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்டோன்னு இருந்துட்டு நான் எதுக்கும் உங்ககிட்ட கொஷின் பண்ணணும், எனக்கு என் ஒய்ஃபை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், இந்த உலகத்தில் என்னை பிடித்த ஒரு மிகப்பெரிய பிசாசே அவ தான், என்னை தவிர இந்த உலகத்துலேயே என்னை ஒரு என் ஒருத்தனால் மட்டும்தான் அந்த குட்டி பிசாசை ஹேண்டில் பண்ண முடியும், மற்றபடி எவனாலையும் அந்த பிசாசை ஹேண்டிலே பண்ண முடியாது அப்படின்னோட காய் இருந்துட்டு உண்மையாக தான் சொல்கிறியா, நான் வந்து அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியுமா அப்படின்னோடனே, நீ ப்ரப்போஸ் என்ன, நீ அவகிட்ட வந்து ஒரு ஒரு கோடி கணக்கில் பணத்தையே கொண்டு வந்து கொடுத்தாலும் அவள் கண்டிப்பாக அந்த பணத்தை பார்க்கவே மாட்டா, அவளுக்கு என்ன தான் ரொம்ப பிடிக்கும், நான் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே காய் இருந்துட்டு உனக்கு தெரியுமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உன் ஒய்ஃப்கிட்ட இருந்துட்டு ஒரு கொஷின் கிட்டேன் பிஏ வந்து உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு, அவள் என்கிட்ட நிறைய ரீசன் சொன்னால் 100% நீங்கள் ரெண்டு பேர் மேட் ஃபார் ஈச் அனதர் இருக்குன்னு ஒரு ப்ரூஃப் காட்டு அப்படின்னு சொன்னேன், அவளும் வந்து என்கிட்ட நிறைய விஷயம் சொன்னால் பட் அப்போ கூட நான் உன்னை நம்பலை வி, பட் இப்போ நீ ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தியா எனக்கு எனக்கு தெரியும் என் டான் வந்து எனக்கு லாயலாக இருப்பா அப்படின்ட்டு, அந்த இடத்துல நீங்கள் ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அனதர் தான், போ போ உள்ளே போ உனக்கு ஒரு நல்ல நியூஸ் வச்சுருக்கா போ போ அப்படின்னு சொன்னேன்னு வீருந்துட்டு என்ன நல்ல நியூஸு என்ன டிவோர்ஸ் பேப்பர் தரப்போகிறாளா, ஆல்மோஸ்ட் அவள் தந்தாலும் அதிசயப்படும் ஒன்றும் இல்லை காய், ஏன்னா நான் பண்ண வேலை அப்படி அப்படின்னொன்னே காய் இருந்துட்டு ஏன்டா என்னடா ஆச்சு அப்படின்னொன்னே வீருந்துட்டு ஐயோ அந்த எக்ஸில் அவர்கிட்டன்னு நான் சொல்லி அவளை வீட்டை விட்டு துரத்திட்டு நானும் அவளும் நீங்கள் போன கேப்பில் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே காய் இருந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையிலேயே நீ தான்டா வீ நீ ஒரு இப்படியான வேலை பண்ணியிருக்க, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை உன் ஒய்ஃப் வந்து உங்ககிட்ட வந்து இதெல்லாம் பண்ணமாட்டா போ போய் பேசு உன் ஒய்ஃபே வந்து உனக்கு உன் அண்ணா நல்லா வச்சு செய்ய போகிறான் அன்றைக்கி ராத்திரி அது வேணால் எனக்கு நல்லா தெரியும் பட் எந்த ஆங்கிளில் செய்ய போகிறா அப்படின்னு எனக்கு தெரியாதரா அப்படின்னு சொன்னோடனே காய் வந்து இருந்துட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க, போனதுக்கப்புறம் வீ இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அது வரைக்கும் வந்து நல்ல ஹஸ்பண்டாக நடந்துக்கிட்டவர் நினச்சி பாருங்கள், என்ன தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஹரிச்சந்திரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தால் எவ்வளோ கோவம், பட் இங்கே பாருங்கள் வீ வந்து சந்தேகப்பட கிடையாது அவருக்கு வந்து டான் மேலும் கோவம் நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணுன்னு இருந்தேன் எனக்கு என்னன்னு தெரில எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குப்பா என் மனசெல்லாம் வலிக்குது ஒரு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோ என் கொஞ்ச நேரம் உன்னை ஹக் பண்ணிக்கவா நான் அப்படின்னு சொன்னோன்னே டான் இருந்துட்டு என்னாச்சு உனக்கு இன்றைக்கி ராத்திரி குடிச்சிருக்கியா அப்படின்னோடனே இல்லை இல்லை குடிக்கலாம் இல்லை ஆக்சுவலி என் எக்ஸில் வரவே என் எக்ஸில் அவர் கூட பிரேக்கப் பண்ணிட்டேன் நான் அதனால் வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது அதனால் கொஞ்சம் நான் உன்னை கொஞ்ச நேரம் ஹக் பண்ணிக்கிட்டேன் என்ன அப்படின்னோடனே டானுக்கு வந்துட்டு மனசுக்குள்ளே அப்படியே ஆனந்தமாக இருக்குது ஆஹா பிரேக்கப் பண்ணிட்டேன் இங்கே ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்ட்டு டான் இருந்துட்டு ஆ எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா வந்து காய் என்னை ப்ரப்போஸ் பண்ணானா நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் நானும் உன்னை ஹக் பண்ணிக்கவா அப்படின்னு சொன்னானே வீ டான் இருந்துட்டு ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க, ஹக் பண்ணதுக்கப்புறமே இருந்து வீ இருந்துட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக தான் ஹக் பண்ணிகிட்ருப்பார், திடீர்னு பார்த்து அப்படியே நல்லா க்ரூப்பு போட்டு பிடிச்சிக்கிறாரு டானை, டான் இருந்துட்டு ஐயோ டே மூச்சு விட முடியல விட்றா கொலை பண்ணிடாத நான் ஒன்றும் பண்ணல உனக்கு லாயலாக தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே அடியே எங்கடி போய் சுற்றிட்டு வர இன்ன நேரத்துக்கு அப்படின்னோடனே டே ஐயோ விட்றா மூச்செல்லாம் அடைக்குதுடாடே விட்றா விட்றா அப்படின்னு சொன்னோடனே வீ இருந்துட்டு உனக்கு என்ன தைரியம் இருந்தாலும் உன் புருஷங்க என்ன சொல்லாமல் நீ எம்பிட்டு தைரியம் இருந்தால் நீ வெளியே போயிருந்துருப்ப அப்படின்ட்டு எப்போ இருந்துக்கிட்டு அழகான கொரியனில் பேசுகிறவர் இப்போ வந்துட்டு லோக்கல் ரவுடி மாதிரி ஐ மீன் டானுக்கு ஈக்குவலாக வந்துட்டு வாடி போடி கொப்பு தட்டி நாயை அப்படி இப்படின்னு ரேஞ்சுக்கெலாம் பேசுகிற அளவுக்கு டயலாக் விடுறாரு வந்து கண்டினியூஸாக இவர் பேசாமல் லோக்கல் ரவுடி மாதிரி இவர் திட்டிகிட்டு இருக்காரு திட்டிகிட்டே இருந்தோடனே டான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிஸ் பண்ணிடலாம், கிஸ் பண்ணோடனே வீ இருந்துட்டு அவ்வளோ நேரம் நான் ஸ்டெப்பாக பேசிகிட்டு இருந்த டேப் ரெக்கார்டர் மாதிரி இருந்தோன்னு டக்குன்னு வந்து டேப்பை போடுங்க நான் டேப் பாக்ஸ் மாதிரி வாயை மூடிடுறாரு, மூணதுக்கப்புறம் வீ இருந்துட்டு ஏ ஒரு நிமிஷம் இப்போ நீ என்னை கிஸ் தானே பண்ண அப்படின்னோடனே அப்படின்னு கேட்டோடனே இருந்துட்டு அவள் டான் இருந்துட்டு சீச்சி நானும் உனக்கு கிஸ் பண்ண கிடையாதே அப்படின்னு சொன்னோடனே ஏய் நடிக்காத இப்போ தான் நீ என்னை கிஸ் பண்ண அப்படின்னு சொன்னோடனே ஏய் இப்படிங்கிறதுக்கு நான் எவனாவது கிஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னோடனே இருந்துட்டு வீ இருந்துட்டு ஓகே ஓகே சரி நீ எனக்கு கிஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சரி நான் வந்துட்டு ஒன்று சொல்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வீ இருந்துட்டு என்ன பண்ணுறான்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னோன்னே டானுக்கு வந்து காதில் விடமாட்டிங்க சரியா வேற அவ வந்துட்டு காதெல்லாம் ஆட்டிக்கிட்டு என்ன சொன்னேன் சரியாக உழுவில் காதில் கேட்குற மாதிரி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குமே அப்படின்னோடனே அவர் வந்துட்டு மறுபடியும் ஐ லவ் யூன்னு சொல்கிறாரு மறுபடியும் வந்துட்டு ஐயோ இந்த நேரம்னு பார்த்து காது கேட்க மாட்டேங்குதே நல்லா சத்தமாக சொல்லுப்பா கொஞ்சம் காது கேட்கல வயசாகிடுச்சு அப்படின்னோடனே அப்புறம் வந்துட்டு வீ இருந்துட்டு ஓவராக டீஸ் பண்ணாத அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது ப்ராப்பராக ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ப்ராப்பராக வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து கையெல்லாம் பிடிச்சிட்டு, எனக்கு இந்த உலகத்தில் என்னை பிடித்த மொதல் சனியன்னு பார்த்தீங்கன்னா அது நீ தான் டான், எனக்கு ரொம்ப பிடிச்ச குட்டி பிசாசும் நீ தான், நான் ரொம்ப வெறுக்கிற குட்டி பிசாசும் நீ தான், தினமும் காலையில் 10 மணியிலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் என்கிட்ட சண்டை போடுற ஒரே ஒரு ஜீவன் நீ மட்டும்தான், தயவு செஞ்சு நான் சாகிற வரைக்கும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பியா இப்படியே அப்படின்னு ஒன்று. மறுபடியும் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா டான் வந்து கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணோன்னு வந்துட்டு வீர்ந்துட்டு, ஆ இந்த தடவை கேப்சர் பண்ணிட்டேன், நீ உண்மையாலும் எனக்கு கிஸ் தான் பண்ணியிருக்கேன், 1 செகண்ட் உன்னோட லிப்பை என்னால் ஃபீல் பண்ண முடியலப்பா அப்படின்னு சொன்னோடனே ஒன்று என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்ப வீர்ந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு, ஆ இப்போ என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு போகிறாரு. போனோடனே டான் இருந்துட்டு என்னங்கிறா, டே ஒழுங்கு மாதிரிதே நான் கொடுத்த கிஸ்ஸை ரிட்டன் கொடுத்துட்டு போடா, ஏய் நான் தான் உன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்ட்டு இருந்தேன், நீ எப்படா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம், அதெல்லாம் முடியாது செல்லாது செல்ல, முதலேருந்து ப்ரப்போஸ் பண்ண, நீ ப்ரப்போஸ் பண்ணது எதுவுமே என் காதிலே விழ கிடையாது அப்படின்னு சொன்னோடனே வீர்ந்துட்டு, அடிப்போ குட்டி பிசாசு உன்ட்டெல்லாம் ஒரு தடவை ப்ரப்போஸ் பண்ணுறதே பெருசு, உனக்கு வேணும்னா அந்த ப்ரப்போசலை வச்சுக்கோ, அப்படி இல்லைன்னா அந்த ப்ரப்போசலை என்கிட்டயே திரும்பி கொடுத்துரு, நான் கொடுத்த கிஸ்ஸை எனக்கு ரிட்டன் பண்ணிவிட்டு அதெல்லாம் நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு உடனே டான்ட் இருந்துட்டு, அடே நான் கூட நீ என்னமோ வந்துட்டு சாம்பாரில் போட்ட வடைன்னு நினச்சேன்டா, ஆனால் நீ செம்மையான நாட்டுக்கோழி கறிக்கொழம்பு தான்டா அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வீர்ந்துட்டு, சரி வா வா ரெண்டு பேரும் வா ஒன்றா போய் மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் ஒன்றா போய் மூவி பார்க்குறாங்க. ரெண்டு பேத்துக்கும் லவ் சக்ஸஸ் ஆகிடுச்சு, எல்லாமே சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு. இதோட இந்த எஃப்எஃப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஐ ஹோப் உங்கள் எல்லாம் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இருந்துட்டு எல்லோரும் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜிம்மினோட எஃப்எஃப்க்கு வந்து ஒரு லீடு கொடுக்கலான் இருக்கேன். ஜிம்மினோட எஃப்எஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்மின் வந்து ஒரு ப்ளே பாயி, வர ஹீரோயின் ஐ மீன் வந்து நீங்கள் என்ன வந்து கேட்டகிரி லிஸ்ட்டுனா பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய பசங்களாம் வந்து டேட் பண்ணாங்கன்னா அவங்கள ஃபோட்டோ பிடிச்சி அவங்க அப்பா அம்மா கிட்ட போட்டு விடுற வேலையில் பண்ணிட்டுருக்கோம், ஒரு ஏஜென்சியில் இருக்கோ ஒரு ஏஜென்ட் ஓகேவா. அதில் தான் இருந்துட்டு நம்ம ஜிம்மினோட எஃப்எஃப் வந்து பார்க்க போகிறோம். உடனே வந்துட்டு ஜேகேவோட எஃப்எஃப்னு கத்தாதீங்க, ஜேகேவோட எஃப்எஃப் இன்னும் 2 நாள் கழிச்சு போட்டுறேன், பிகாஸ் எனக்கு இதுக்கே வந்து த்ரோட் பயங்கர பெயின் ஆகிடுச்சு, அதனால் இன்னும் 2 டேஸ் கழிச்சு 2 ஆர் 3 டேஸ் கழிச்சு உங்களுக்கு வந்து ஜேகேவோட எஃப்எஃப் வந்துடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஆர்மி, சராங்கையோ பாய்.